ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நேம் சரவணன். நான் திருப்பூர்லேருந்து பேசுகிறேங்க. நான் எஸ்பிஐ பிஓ எக்ஸாமை கிளியர் பண்ணிக்கிறேன். நேற்று தான் ரிசல்ட் வந்துச்சுங்க. ரொம்ப ஹாப்பி, உண்மையிலேயே ரொம்ப ஒரு ஹாப்பியஸ்டான மூமெண்ட் தான் இது. ஃபஸ்ட்டு கிளியர் பண்ண மற்றவங்களுக்காக என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ். அந்த கிளியர் பண்ண முடியாமல் அந்த ஆல்மோஸ்ட்டு எஜ் ஆஃப் த சீட்டில் வந்து மிஸ் ஆனவங்களுக்கு கண்டிப்பாக ஹோப் விட்டுறாதீங்க. அப்கமிங் எக்ஸாம்ஸ் இருக்குது, ஷூட் ஷார்ட்டாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ நான் அந்த மாதிரி தான் வந்தேன். ஸோ நான் எப்படி பண்ணங்கிறத ஜஸ்ட் ஒரு ப்ரீஃபாக ஒரு கொடுத்துட்றேன், டீட்டெயில் கொடுத்துட்றேன், சொல்லியிருக்கேங்க. நான் 2009 பாஸ் அவுட்டு. 2010லேருந்தே வந்து ப்ரிப்பேர் பண்ண பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ்க்கு எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னடா 12 இயர்ஸாக ப்ரிப்பேர் பண்ணி இப்போ தான் கிளியர் பண்ணுறானா அப்படின்னு நினைக்க வேணாம். என்னோடய ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணது 2019 ஜூலை தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ப்ராப்பராகலாம் ப்ரிப்பேர்லாம் பண்ணலைங்க. ப்ராப்பராக நீங்கள் ப்ரிப்பேரே பண்ணாமல் தான் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தேன். 2009 பாஸ் அவுட்டு, பாஸ் லாஸ்ட் டே ஆஃப் த காலேஜுக்கு நெக்ஸ்ட் டேவே வந்து நான் ஜாபுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எனக்கு இந்த உட்காந்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் இந்த கேப் அதெல்லாம் எதுவுமே கிடைக்கல. நான் ஜாப் போயிட்டே தான் படித்தேன். நான் 2010லேருந்து 2019 ஜூன் வரைக்குமே நான் படிக்கவே இல்லை, புக்கு தொட்டக்கூட பார்த்தது கிடையாது. பட் 2010 ஒரு தடவை கிளரிக்கல் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து கிளரிக்கலுக்கு இன்டர்வியூ இருந்தது, ஒரு சிங்கிள் எக்ஸாம் அண்ட் தென் இன்டர்வியூ இருக்கும். ஸோ 2010 ஒரு கிளரிக்கல் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருந்தேன், ஐபிபிஎஸ் கிளரிக்கல். பட் ப்ரிப்பேர் பண்ணதுனால என்னால் ஷைன் அவுட் பண்ண முடியல. ஸோ இன்டர்வியூவில் ஃபெயில் ஆயிடுச்சு. அப்புறம் அகெயின் 2014 ஒரு தடவை ஐபிபிஎஸ் கிளரிக்கல் எக்ஸாம் மறுபடியும் ஒரு தடவை கிளியர் பண்ண, அப்போவும் நான் படிக்கலை. சும்மா ஜஸ்ட் லைக் தட் எக்ஸாம் எழுதி தான் கிளியர் ஆச்சு. அந்த நான் அப்போவும் இன்டர்வியூவில் ஃபெயில் ஆயிடுச்சு. அதே சேம் இயர் தமிழ்நாடு மெர்கண்டல் பேங்க்கில் மறுபடியும் ஒரு கிளரிக்கல் போஸ்ட் கிளியர் பண்ணேன், அதுவும் இன்டர்வியூவில் போய் போயிடுச்சு. இன்பிட்வீன் 2011 எனக்கு ஒரு ஆப்ஷன் வந்தது, ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்கோட சப்சிடரி கம்பெனி ஒன்று, ஸ்கோப் இன்டர்நேஷ்னல்னு சொல்லி. அந்த கம்பெனியில் ஒரு ஜஸ்ட் ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ மாதிரி போயிருந்தேன், அதில் செலக்ட் ஆகிட்டேன். பட் அப்போ ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் பற்றின பெருசாக அவேர்னஸ்லாம் இல்லைங்க, எனக்கு தெரியல. அது எதோ எப்படி போனால் செட் ஆகுமா ஆகாதா, சென்னையில் ஜாபு, மந்த்லி ஒரு 12,000 சேலரி அப்படிலாம் இருந்தது. நான் அப்போ இங்கே 7,000 என்பது ஏர்ன் பண்ணிகிட்ருந்தேன். அங்கே போய் 12,000 ஏர்ன் பண்ணுறதுக்கு இங்கே 7,000 சேலரியோடு இருந்துட்டு போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில், ப்ராப்பர் அவேர்னஸும் கைடன்ஸும் இல்லாத ஒரே ரீசன்னால அந்த ஜாபை நான் அக்செப்ட் பண்ணல. எனக்கு ஆஃபர் லெட்டர்லாம் வந்துருச்சு ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்லேருந்து, பட் நான் ஆஃபர் அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட சான்சஸ் வந்து நான் என்னோடய செல்ஃப் நாலேஜ் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால என்னால் டேக் ஓவர் பண்ண முடியலைங்க. நான் ஏன் இதெல்லாம் சொன்னேன்னா, இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் இப்போ பண்ணிடாதீங்க. ஸோ வந்து ஜஸ்ட் மேக் யூஸ் ஆஃப் எவ்ரி ஈச் அண்ட் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு தான் வந்து நான் மெயினாக இதை சொல்ல வந்தேங்க. ஸோ இப்படி தான் போயிட்டுருந்தது. அண்ட் தென் மேரேஜ் ஆச்சு, அப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு கேர்ள் பேபி, அவளுக்கு இப்போது 7 வயசு ஆகுது. மறுபடியும் இப்போ ரீசெண்டாக இன்னொரு கேர்ள் பேபி 1.5 வயசு ஆகுதுங்க. ஸோ அப்படியே போயிட்டுருந்தது. பட் என்னோட ரெண்டாவது பொண்ணு பிறந்ததுக்கப்புறம் தான் ஓகே, நமக்கு இந்த சேலரிங்கிறது பத்தாது, இவங்களோட லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் அப்லிஃப்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த சேலரி பத்தாது. மோர் ஓவர் ஒரு செக்யூர்டான ஒரு ஜாபில் இருந்துட்டோம்னா நம்ம ஃப்யூச்சர் பற்றி பெருசாக கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிற ஒரு மெயின் மோட்டோவில் தான் வந்து நான் மறுபடியும் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 2019, ஹார்ட்லி சொல்லப்போனால் 2 இயர்ஸ் தான் ஆகுது, ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 20 மந்த்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் ஆகுது. நான் ஜாபுக்கு போயிட்டே இருக்கேன். என்னோடய ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 9:00 கிளம்புனா ஈவினிங் ஒரு 7:30 ஒரு 8:00 ஆயிரும் வரதுக்கு. வந்தேன்னா அப்புறம் கிட்ஸ் கூட டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஸோ அவங்க கூட விளாட்றது அது இதெல்லாம் போகும். ஸோ எனக்கு ரொம்ப நெக்லிஜிபிள் அமௌண்ட் ஆஃப் டைம் தான் வந்து எனக்கு அவைலபிலிட்டி இருந்ததுங்க. ஸோ மேக்ஸிமம் நான் வந்து ஒரு 3 hours to 4 hours ஸ்பெண்ட் பண்ணாலே ஹார்ட்லி இட்ஸ் இன்னஃப் அப்படிங்கிற கண்டிஷனில் தான் நான் வந்து படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் எனக்கு இந்த 20 மந்த்ஸ் தேவைப்பட்டுச்சு. ப்ராப்பராக ஒரு 5 to 6 hours ஒன் டே படித்தாலே போதுங்க, 6 மந்த்ஸில் கிளியர் பண்ணிடலாம். இது வந்து சும்மா எல்லோரும் சொல்கிறாங்கிறதுக்காகலாம் சொல்ல, நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேங்க. நான் ப்ராப்பராக 5 to 6 hours நீங்கள் வந்து வீட்டில் உட்காந்து நல்லா படிச்சிங்கனாலே போதும், 6 மந்த்ஸில் கிளியர் பண்ணிடலாம். நான் ஏன் 6 மந்த்ஸ்னு சொல்கிறேன்னா, லாஸ்ட் 6 மந்த்ஸுடைய கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன். உங்களுக்கு பேசிக்ஸ் கற்றுக்கிறதுக்கு மேக்ஸிமம் 3 மந்த்ஸ் போதுங்க. 3 மந்த்ஸ்லேயே நீங்கள் பேசிக்ஸ் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிடலாம். பேசிக்ஸ் ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெயின்ஸாக்கான ஃபோக்கஸ் நீங்கள் திருப்பினீங்கன்னா அது ஒரு 3 மந்த்ஸ் ஆகும். இந்த டோட்டல் 6 மந்த்ஸ் டியூரேஷன்லேயே நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ நான் எப்படி இது கரண்ட் அஃபேர்ஸ் ஆகட்டும், மற்ற எக்ஸாம்ஸுக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிறது உங்களுக்கு ஜஸ்ட் நான் சொல்லிடுறேன்.
அதுக்கு முன்னாடி முக்கியமான தேங்க்ஸ் வந்து ஒரு மூணு பேர்த்துக்கு நான் சொல்லி ஆகணும். அது வந்து ஜாக் ப்ரோ, கனிஷ் ப்ரோ, அப்புறம் அந்த ரீனா மேம். இவங்க மூணு பேரும் அவங்களுடைய யூடியூப் வீடியோஸ் ஆகட்டும் இல்லை வீடியோ கோர்ஸ் வீடியோஸ் ஆகட்டும், இதெல்லாம் தான் எனக்கு மெயினாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. என்னோடய சக்ஸஸில் கீ பார்ட்டாக இருந்தது ரெண்டு விஷயம். ஒன்று வீடியோ கோர்ஸு, சிடபிள்யூஜியோட வீடியோ கோர்ஸு, இன்னொன்று சிடபிள்யூஜியோட மெயின்ஸ் பிடிஎஃப் கோர்ஸ். இது ரெண்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. வீடியோ கோர்ஸ் அஃப்கோர்ஸ் என்னோடய பேசிக்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ப்ளஸ் அதில் மெயின்ஸ் ரிலேட்டட் சம்ஸ்லாம் கொஞ்சம் இருக்கும், அதுவும் கொஞ்சம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் தென் மெயின்ஸ் பிடிஎஃப் வந்து என்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் வரும், அது எப்படி ஹேண்டில் பண்ணலாம், அது ஒரு அஃப்கோர்ஸ் மெயின்ஸுங்கிறது வந்து இட்ஸ் நாட் அ டெஸ்ட் ஃபார் ஸ்பீடு, இது வந்து ஒரு கால்குலேட்டிவ்னஸ்ஸு, ப்ளஸ் வந்து நம்மளுடைய என்ன சொல்கிறதுங்க கால்குலேட்டிவ் ஸ்பீடு இதெல்லாம் தான் மெயினாக வந்து பார்க்குறாங்க மெயின்ஸில். ஸோ மெயின்ஸில் வந்து ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் தான் மெயின், சாரி கால்குலேட்டிவ் ஸ்பீடுன்னு தப்பாக சொல்லிட்டேன், இட்ஸ் அ ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குங்கிறது தான் மெயின்ஸுடைய அனாலிசிஸே வந்து. ஸோ அதுக்கு எனக்கு வந்து மெயின் ஸ்பீடு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஈவன் எனக்கு இந்த டிசம்பர் 2 வந்து எஸ்பிஐ கிளர்க்கு ரிசல்ட் வந்தோடனே ஒரு லெட் ஆஃப் இருந்துச்சு எனக்கு, அவ்வளோதான் சரி ஓகே எஸ்பிஐ கிளர்க்கே நம்ம கிளியர் பண்ணல, இனி கண்டிப்பாக இந்த அப்கமிங் மூணு மெயின்ஸ் என்ன ஐபிபிஎஸ் பிஓ, ஆர்ஆர்பி போ, எஸ்பிஐ பிஓ உடைய ப்ரிலிம்ஸ் நான் கிளியர் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் நம்ம பெருசாக ஷைன் பண்ண மாட்டோன்னு ஒரு லெட் டவுன் இருந்தது. அதனாலேயே ஒரு 10 படிக்காமே இருந்துட்டேன், ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு படிக்காமே இருந்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் நான் எந்த ஒரு மார்க்கும் போடல, ஸ்ட்ரைட்டாகவே நான் போய் எஸ்பிஐ பிஓ எக்ஸாம், மெயின்ஸ் எக்ஸாம் ஆகட்டும், ஆர்ஆர்பி பிஓ, ஐபிபிஎஸ் பிஓ எழுதினேன். இன்பிட்வீன் நான் பண்ணது ஒரே ஒரு விஷயந்தான், அப்போ நான் ஆல்ரெடி நான் ஐபி இது மெயின்ஸ் பிடிஎஃப் கோர்ஸு, சிடபிள்யூஜி மெயின்ஸ் பிடிஎஃப் கோர்ஸ் நான் யூஸ் பண்ணிகிட்டு தான் இருந்தேன். இந்த 10-15 நாள் என்னால் பெருசாக கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாமல் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். அண்ட் தென் அகெயின் ஒரு 10th of January அந்த எண்ணில் மறுபடியும் அந்த மெயின்ஸ் பிடிஎஃப் கோர்ஸே சரி ஒரு தடவை பார்த்துட்டு போகலாம் சார், அட்லீஸ்ட்டு நம்ம ஏதாவது மெயின்ஸில் ஏதாவது ஒன்று பண்ணணும் அதுக்காக பார்த்துட்டு போகலான்னு ப்ரெஷ் அப் பண்ணிட்டு போனது தான் வந்து இந்த மெயின் ரீசனுங்க. அதுலேயும் எனக்கு மேக்ஸிமம் கான்ஃபிடென்ட் வந்துருச்சு, அதே சம்ஸ் தான் வந்துச்சா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. ஒரு சம் எப்படி நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், அதுதான் மெயின் ரீசன். அதுக்கு தான் வந்து திருப்பி திருப்பி அந்த மெயின்ஸ்க்கு சம்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறது வந்து அதே சம் வரும் அப்படியே போடலாம் அப்படிங்கிறது கான்செப்ட் கிடையாதுங்க, அது ப்ரிலிம்ஸில் நடக்கும், மெயின்ஸ்லலாம் அப்படிலாம் நடக்காதுங்க. மெயின்ஸில் அங்கே என்ன இருக்கோ அந்த டைமில் உங்களுக்கு என்ன சொல்கிறது இந்த பாசிபிலிட்டிஸ்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ரீசனிங்கில் அந்த பாசிபிலிட்டிஸை எந்த அளவுக்கு மினிமைஸ் பண்ணி உங்களுக்கு அந்த செம்மை குயிக்காக முடித்து அடுத்த செம்முக்கு போகிறீங்க அப்படிங்கிறது தான் வந்து மெயின் கான்செப்டுங்க. ஸோ அப்படி பார்த்தா எனக்கு மெயின் ஸ்பீடி ஆஃப் கோர்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இந்த மூணு டீச்சர்ஸ், ஜாக்சன் ப்ரோ, கனிஷ் ப்ரோ அண்ட் ரீனா மேம், ரொம்ப தேங்க்ஸுங்க. ஏன்னா ஒரு கரியர் சேஞ்சிங் என்ன சொல்கிறதுங்க, லைஃப் சேஞ்சிங் பார்த்துனே சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சதுக்கான மெயின் கீ பர்சன்ஸு இவங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. ஓகே தென் எனக்கு ஜாப் போயிட்டே படிக்கிறது அப்படிங்கிறது எஸ் அஃப்கோர்ஸ் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் ஹார்டில் தான் இருந்தது, பட் ஸ்டில் ஓகேங்க. கொஞ்சம் நீங்கள் எஃபர்ட் போட்டிங்கன்னா போதும், அது அப்படியே பழகிடும், நாளா போக்கில் பழகிடும். ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். நிறையா பேர் கமெண்ட்ஸ்லாம் போடுவாங்க இந்த மாதிரி வீட்டில் ப்ரெஷராக இருக்குது, ஜாப் போக சொல்கிறாங்க, ஜாப் போயிட்டேன்னா நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிலாம் சொல்கிறீங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து ஒரு கோல் செட்டப் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்கோ இல்லை ஒரு ஒரு என்ன சொல்கிறது எஸ்எஸ்சி இதுதான் என்னோட கோல், இதில் நான் ஜாப் வாங்கணும். பட் அது வரைக்கும் வீட்லேயும் அவங்களுடைய வருத்தம் என்னென்னா எங்கே இப்படியே எக்ஸாமு அது இதுன்னு படிச்சுட்டே வந்து ஃப்யூச்சரை பார்க்காமல் போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அதனுடைய வெளிப்பாடு தானே தவிர மற்றபடி உங்களை ப்ரெஷரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாதுங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து ஜாப் சூஸ் பண்ணுறது தப்பு கிடையாது, நீங்கள் ஜாபுக்கு போகலாம் சரி ஓகே ஜாபுக்கு போயிட்டே ப்ரிப்பேர் பண்ணிக்கலான்னு. பட் ஆனால் உங்களுடைய கோலில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும், உங்கள் டார்கெட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஜாப் கிடச்சிருச்சு ஓகே, ஆல்மோஸ்ட் ஒரு 30-35,000 சேலரி வருது போது, இதுவே ஆல்மோஸ்ட் பிஓக்கோ என்ன சொல்கிறியோ கிட்டத்தட்ட நம்ம நெருங்கிட்டோம், ஓரளவுக்கு லைஃப் போயிட்டுருக்குன்னு நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் ஆகாமல் என்னோடய கோல் வந்து ஒரு பப்ளிக் செக்டர் ஜாபோ இல்லை ஒரு பேங்க் ஜாபோ ஒரு எஸ்எஸ்சி ஜாபோ ஏதோ ஒன்று இதுதான் என்னோடய டார்கெட்டு. அந்த டார்கெட்டை நான் வந்து எந்த ஒரு காரணத்துக்காகவும் டிவியேட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டோடு நீங்கள் வந்து
படிச்சிங்கன்னா கன்ஃபார்மாக கிளியர் பண்ணலாம். உங்கள் டார்கெட் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் ஹையாக இருக்குங்க. அதுக்கான ரீசனும் நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது ஒரு டார்கெட்டோ ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணுறது மட்டும் மேட்டர் இல்லை, நான் இதனால் அந்த டார்கெட்டை வின் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ரீசன் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். எனக்கு அந்த மாதிரி ஒரு இருந்த ஒரு கீ ரீசன் என்னென்னா, ஓகே எனக்கு ரெண்டு குழந்தைங்க ஆயாச்சு, அந்த குழந்தைங்களோட லைஃப்பை நான் வந்து அப்ளிஸ்மெண்ட் பண்ணுனா முதல்ல என்னோடய கேரியர் பார்த்து வந்து நான் அப்ளிஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரீசன் தான் என்னோடய மெயின் டார்கெட்டாக இருந்தது. நான் ஓகே அஃப்கோர்ஸ் ஒரு நல்ல ஒரு லைஃப்பை இது வரைக்கும் லீட் பண்ணிகிட்டு இருக்கிறேன், பட்டு நம்ம லைஃப்பில் இல்லாத ஒரு பெட்டர்மெண்ட்டை வந்து அவங்க லைஃப்பில் காட்டணும். ஒரு நல்ல ஸ்கூல் ஆகட்டும், இல்லை ஒரு காலேஜ் ஆகட்டும், இல்லை அவங்க விரும்பின கோர்ஸ் எடுக்கிறதுக்காகட்டும், எதுக்காகவுமே வந்து நம்மளுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் ஒரு வந்து ஒரு ஹார்டலாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுலாம் நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். இதுதான் என்னோடய என்ன சொல்கிறதுங்க டிரைவிங் ஃபோர்ஸாக இருந்தது. என்னோடய எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கான மெயின் டிரைவிங் ஃபோர்ஸே வந்து இந்த கான்செப்ட் தான். ஸோ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லை, அதுக்கான ரீசனும் பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கன்ஃபார்மாக வந்து கிளியரன்ஸ் பண்ணுறதுக்கான எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஹையாகவே இருக்கும். செகண்ட் திங் நான் வந்து மெயினாக சொல்லணும்னு விரும்பினது வந்து, நான் இனிஷியல் ஸ்டேஜஸில் பண்ண மிஸ்டேக்கு நீங்கள் யாரும் திரும்பி பண்ணிட வேணாம், கேர்லெஸ்னஸாக இருந்துட வேணாம். ஓகே பார்த்துக்கலாம், இதுதானே ஜஸ்ட் போய் எழுதலாம், நம்ம என்ன பொசிஷனில் இருக்கோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எழுதலாம், இந்த மாதிரிலாம் போய் எக்ஸாம் எழுதாதீங்க. ஒரு எக்ஸாம் எழுதிங்கனாலும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. பெருகி ப்ரிப்பரேஷன் வேறு லெவலில், அப்படியே ஏலியன் லெவல் ப்ரிப்பரேஷன்லாம் தேவையில்லைங்க. டெய்லி ஒரு 5 hours நீங்கள் வீட்டிலேருந்து படிக்கிறீங்களா, 5 to 6 hours படித்தா போதும். ஜாபுக்கு போயிட்டா படிக்கிறீங்களா, ஒரு 2 to 3 hours வந்து ஹார்ட்லி ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 1 hour ஜஸ்ட் ப்ரஷ் அப் ரிவிஷன் பண்ணுங்க. ரிவிஷன் எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். மெயினாக சிஏ வந்து ஜாக் ப்ரோ சொன்ன மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு வீடியோ பார்த்துக்கோங்க. சிஏ வீடியோ டெய்லி வீடியோ போகிறாங்க இல்லைங்களா, அது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு வீடியோ பார்த்துக்கோங்க. அதை போய் கரண்ட் அஃபேர்ஸு சாரி அஃபேர்ஸ் க்ளவுடில் ஒரு குவிஸு, கிரேட் அப்பில் ஒரு குவிஸு, பேங்கர் செட்டாக ஒரு குவிஸு, இது போட்டு பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்களுக்கு அது மெமரைசிங் பண்ணுறது கிடையாது, அந்த நியூஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். அண்ட் தென் அந்த அப்டேட் ஆன நியூஸை ரிட்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் ரிவிஷன் பண்ணிகிட்டே தான் இருக்கணும், எப்பவுமே ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு வந்து எனக்கு இந்த ஷூர் ஷாட் சிஏன்னு ஒரு லாஸ்ட் மினிட்னு சொல்ல முடியாது, ஒரு எக்ஸாமுக்கு ஒரு 20-25 days பிஃபோர் ரிலீஸ் பண்ணாங்க சிடபிள்யூஜி. அந்த ஒன் லைனர் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா நான் திருப்பி போய் எல்லா நியூஸையும் முதல்லேருந்து படிக்க முடியாது, பட் ஜஸ்ட் டு ப்ரஷ் அப் த நியூஸஸ்னால் எனக்கு அந்த ஷூர் ஷாட் சிஏ அந்த PDF கோர்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, என்னால் சீக்கிரமாக ரிவைஸ் பண்ண முடிஞ்சுது. யா எனக்கு கண்டிப்பாக அது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டூலாக எனக்கு இருந்துச்சு, இதில் எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை. ஸோ சிஏ இப்படி தான் இருந்தது. ரீசனிங் ஆப்டிடியூட்லாம் வந்து இப்படி தான் படித்தேன்னு சொல்ல முடியாதுங்க. என்னென்னா நான் பாட்டுக்கு ஓகே ஒரு டாபிக் எடுப்பேன், அந்த டாபிக் ஃபினிஷ் பண்ணியிருப்பேன், ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற சம்ஸ் நான் போட்டு பார்ப்பேன், இஷ்டத்துக்கு மார்க் வாங்கி வச்சுக்குவேன், ஆலிவ் போர்டு ப்ராக்டிஸ் மார்க் அது வாங்கி வச்சுக்குவேன். பெருசாக அதை யூஸ் பண்ணது கிடையாது, ப்ரிலிம்ஸ்க்கு யூஸ் பண்ணேன். மெயின்ஸு எனக்கு அந்த கிளரிக்கல் SBI கிளரிக்கல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆனதுனால அதுக்கப்புறம் நான் எந்த மார்க்குமே போடல. ஆல்மோஸ்ட் 29th of January SBI PO மெயின்ஸ் எக்ஸாம் வரைக்குமே நான் எந்த மார்க்கும் போடலை. இன் பிட்வீன் அந்த மெயின்ஸ் PDF கோர்ஸ் யூஸ் பண்ணேன். நான் மார்க் போடாதனால நீங்களும் அதே மாதிரி மார்க் போடாமல் இருங்கன்னு நான் சொல்ல வரல, ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாதீங்க. இன்கேஸ் நான் மார்க்ஸ்லாம் போட்டு இது பண்ணியிருந்தால் மேபி என்னோடய ஸ்கோர் இன்னும் கொஞ்சம் நல்லாவே வந்திருக்குமோ என்னமோ தெரில. இப்போ நான் கிளியர் தான், எனக்கு நமக்கு வேண்டியது டாப்பர் ரேஞ்செலாம் கிடையாதுங்க, ஒரு ஜாபுங்க, அதுக்கு என்ன பண்ணணுமோ அது பண்ணால் போதும். ஸோ கட் ஆஃப் கிளியர் பண்ணால் போதும், அந்த லெவல் தான் நாங்கள். நான் ரொம்ப ஆவரேஜான ஸ்டூடெண்ட் தான், 12 years ஆகலை எனக்கு கிளியர் பண்ணுறதுக்கு, எனக்கு கிளியர் ஆகிறது 2 years தான். ஸோ ஏன்னா ஒரு 10 years நான் படிக்கலை, சும்மா போய் எழுதிட்டு இருந்தேன், புக்கே எடுக்க மாட்டேன், நான் பாட்டு போய் படி எக்ஸாம் எழுதியிருந்தேன். அப்படி பார்த்தே ஒரு 3 exam கிளியர் பண்ணேன் சுத்தமாக படிக்காமல் போய். இது இல்லாமல் TNUSRB SI செலெக்ஷன் அந்த எக்ஸாமும் கிளியர் பண்ணியிருக்கிறேன், SSC Tier 1 கிளியர் பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸாமுக்கு எந்த எக்ஸாமுக்குமே நான் படிச்சுட்டு போனதே கிடையாது, எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு அதில் என்னென்ன ஜாப் இருக்கோ எல்லாத்தையும் அப்ளை பண்ணி விட்ருவேன். BSF ஓகே அப்ளைடு, ஏர்ஃபோர்ஸ் அப்ளைடு ஓகே, அடுத்தது TNPSC அப்ளைடு, TNUSRB அப்ளைடு, இப்படி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஒரு ஃபோக்கஸ்டே இல்லாமல் இருந்ததுனால தான் எனக்கு அந்த ஃபஸ்ட்டு 10 years எனக்கு சுத்தமாக இல்லை. 2019 ஜூலையில் நான் ஃபஸ்ட்டு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணேன், எனக்கு தேவை பேங்க் எக்ஸாம், ஓகே அதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. வேறு எந்த எக்ஸாம் நான் அப்ளை பண்ண போகிறேன், ஈவன் RBI கிரேட் B கூட நான் அப்ளை பண்ணல. ஃபஸ்ட்டு இந்த லெவலில் கிரியேட் பண்ணிக்கலாம், PO லெவல் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிக்கலாம்னு ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு மட்டும்தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஆல்மோஸ்ட் ஒரு 20 months கிளியர் பண்ணிட்டேங்க.
ஸோ பெரிய ஸ்ட்ராட்டஜிலாம் நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணலைங்க. டைம் வந்து கிடைச்ச டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன், அண்ட் தென் கிடைச்ச டூல்ஸை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணேன். ஜஸ்ட் லைக் தட் இந்த மெயின்ஸ் பிடிஎஃப் கோர்ஸ் ஆகட்டும், இல்லை வீடியோ கோர்ஸ் ஆகட்டும், இல்லை ஷூட் ஷார்ட் சிஏ பிடிஎஃப் ஆகட்டும், இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் ஆகட்டும், இந்த மாதிரி எனக்கு என்னென்ன டூல்ஸ் கிடைச்சதோ அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணேன். என்கிட்ட இருந்த அவைலபிள் டைமை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணேன். இதுதான் வந்து என்னோடய மெயின் ரீசன் இப்போ நான் கிளியர் பண்ணதுக்கு. ஸோ கிளியர் பண்ணாதவங்க ஆல்மோஸ்ட் யூ ஹேவ் டேஸ்டட் த சக்ஸஸ். நீங்கள் எஜ்ஜில் இருக்கிறீங்க, ஜஸ்ட்டு ஒன் ஸ்டெப் அஹெட் நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு. ஸோ ஹோப் விடா வேணாம். அதே மாதிரி குயிட் பண்ணுங்கிறது மட்டும் மைண்டில் வச்சுக்காதீங்க. எனக்கு இன்னும் 1 இயர் எக்ஸாம் எழுதலாம். என்ன அதாவது 33 வரைக்கும் ஏஜ் 33 வரைக்கும் இருக்குது எக்ஸாம் எழுதுறதுக்கு. பட் ஆனால் 33 அப்போ என்னோடய நோட்டிஃபிகேஷன் டேட் ஆஃப் பர்த் பார் ஆயிரும். ஸோ 32 வரைக்கும் தான் நான் எழுத முடியும். ஏன்னா எனக்கு 1 இயர் தான் இருக்குது. நான் இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு இன்கேஸ் நான் கிளியர் பண்ணலைன்னா அந்த 1 இயரும் நான் ட்ரை பண்ணி வந்திருப்பேன். ஸோ ப்ரோ வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொன்ன அப்படி, ஜெயித்தோம் தோத்தோங்கிறது ரெண்டாவது, நம்ம குவிட் பண்ணாமல் ஃபைட் பண்ணாமா அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம்னு சொன்ன அப்படி. நான் அதே தான் நான் திருப்பி சொல்கிறேன், நம்ம ஜெயிக்கிறோம் தோக்கிறோங்கிறது ரெண்டாவதுங்க. நானும் நம்ம ட்ரை பண்ணிட்டு தோக்குறோங்கிறது அதுவே கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கும். பட் ட்ரையே பண்ணாமல் என்னால் முடியலைன்னு சொல்லி மட்டும் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. என்னால் ஒரு எஸ்பிஐ பிஓ கிளியர் பண்ண முடிஞ்சதுன்னா உலகத்தில் யாருனாலையும் பண்ண முடியுங்கிறது ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா நான் படித்ததே கிடையாது, எக்ஸாமுக்கு நான் படித்ததே கிடையாது. நான் படிக்க ஆரம்பித்ததே 2019 ஜூலை தான், அதுக்கு மேலே தான். அதுலேயும் நிறைய கேப்பில் நான் நிறையா இது பண்ணேன், படிக்காமலாம் சுற்றிருந்தேன். ஈவன் லாக்டவுனில் எனக்கு ஆஃபீஸ் ஒரு 1.5 மாதம் லீவ் இருந்தது, சுத்தமாக படிக்கலை. இப்போதைக்கு டிவி பார்த்தேன், நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் ப்ரைம் இப்படி தான் போயிட்டுருந்தது தவிர. அப்போவும் ஜாக் ப்ரோ வந்து கற்று கற்று கத்திட்டு இருப்போம் அப்படி, ஓ படிங்கயா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அது இதுன்னு. ஒருவேளை அதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தால் மேபி அடுத்த லெவல் ஆஃப் எக்ஸாம் வரைக்குமே கிளியர் பண்ணியிருக்கலாமோ எனக்கு தெரியல. இப்போது எஸ்பி பிஓ கிளியர் பண்ணியிருக்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மெயினாக சொல்ல வந்தது, யாரும் நான் பண்ண மிஸ்டேக்ஸை யாரும் நீங்கள் பண்ணிடாதீங்க, கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க. ஆரம்பத்துலேருந்தே வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஜாப் நம்ம அடித்து தீரணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டோடு ஒர்க் பண்ணுங்கள். மேக்ஸிமம் கிடைக்கிற டைமை யூட்டிலைஸ் பண்ணுங்கள், வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அவைலபிள் டூல்ஸை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா இப்போ கூட ஏதோ ஆஃபர்லாம் விட்டுருக்காங்க. ஸோ அந்த ஆஃபர்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோ கோர்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் மெயின்ஸ் பிடிஎஃப் கோர்ஸ் ஸ்டில் அவைலபிள் இருக்குது, அது இன்னொரு 2-3 வருஷத்துக்கு அந்த பேட்டர்ன் கண்டினியூ ஆகும். ஸோ தைரியமாக அதை வாங்கி நீங்கள் அதை கூட வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ சக்ஸஸ் வில் பி யுவர்ஸ் ஷார்ட்லி அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஸோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு வீடியோ. ஸோ என்ன என்ன பேசுகிறது நான் பாட்டுக்கு நிறையா பேசிகிட்டு இருக்கேன். ஸோ தேங்க்ஸ் ஜாக் ப்ரோ, கணேஷ் ப்ரோ அண்ட் ரீனா மேம், எனக்கு உங்கள் வீடியோ கோர்ஸ் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுங்கிறதுக்கு தான் மெயினாக இந்த இதுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் மேபி நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ஜாக் ப்ரோவை டைரெக்டாக போய் மீட் பண்ணி ஸ்டூடியோலேருந்து டைரெக்டாக அவரோட கொஸ்டின்ஸுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணுற மாதிரி நான் ஏதோ ஒரு பண்ண அரேஞ்ச் பண்ண முடியுதான் மூலம் பார்க்குறேங்க. அவர் ஜாக் ப்ரோவோட அவைலபிலிட்டி டைம்லாம் பார்த்துட்டு நான் கண்டிப்பாக முடிஞ்சால் நான் இன்னும் நிறையா மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணேன் இந்த ப்ரிப்பரேஷனில். அந்த மிஸ்டேக்ஸில் என்னென்னு சொன்னால் அட்லீஸ்ட் அதை நீங்கள் பண்ணாமையாவது இருப்பீங்க. ஸோ அதை பண்ணுறதுக்கு அதை சொல்கிறதுக்காவது நான் டைரெக்டாக அவர் போய் மீட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். நான் எப்படி அவைலபிலிட்டி இருக்குங்கிறத பார்த்துட்டு நான் உங்களுக்கு நான் நேரில் போய் நான் மீட் பண்ணுறேங்க. தேங்க்ஸுங்க.